வசந்த் டிவி பார்த்துருக்க எல்லா ஆண்ட்ஸ்க்கும் எல்லா பெண்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டிஸ்க்கும் சரணுக்கு மறுபடியாக சல்யூட்டு. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, காலம் கடக்க கடக்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே வருது. பழசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து செஞ்சுட்டேன்னு இருந்தாங்க, இப்போ பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன செஞ்சாங்கன்னு கேட்கணும், சமையல், வீடு பெருக்குதல், கோலம் போடுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் ஆச்சு பொண்ணுங்க பண்ணி எடுத்தது. யாரும் பண்ணுறதில்ல, எல்லாமே இப்போ பாட்டிங்க தான் பண்ணுதுங்க. எல்லாருக்கும் ஒரு சம்பளம் கொடுத்துறாங்க, அது பாட்டு பெருகிட்டு 4 புள்ளியில் ஒரு கோலம் போட்டு கிளம்பிடுதுங்க. சண்டே என்னாச்சு, இந்த கோலம் போடுறது, இந்த வீடு பெருக்குது, தண்ணி தெளிக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பசங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய டேரக்டரோட ஸ்கிரிப்ட், திரும்பி சொல்லிக்கிறேன். ஓகே, வீடியோஸ் ப்ளீஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நடக்கிற காமெடி மாதிரி எங்கேயும் நடக்காதுன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டுறது, இந்த மாமியார் மருமகளுக்குள்ளே வந்து ஓட்டிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்டாக ஓட்டுவாங்க, அது வந்து சூப்பராக இருக்கும். அது அவங்கள தான் சொல்கிறாங்களா இல்லை இல்லாச்சு அவங்கள தான் சொல்கிறாங்களான்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாமியார் ஒரு மருமகள் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த மருமகள் சொல்லுது, ஒரு நாய் வந்து படுத்துட்ருக்கு, கொஞ்சம் வயசான நாய் தான். மாமியார் பக்கத்தில் இருக்காங்க, இந்த கிழட்டு நாய் இருக்கே எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது, இன்னைக்குனா ஒரு நாள் செம்மையாக வாங்க போகுதுன்ட்டு நாயை பார்த்து சொல்லுவாங்க. உடனே மாமியார் வந்து அதுக்கு வந்து கவுண்டர், ரிட்டர்ன் கவுண்டர், அந்த பக்கம் வந்து ஒரு கோழி இருக்குது, இந்த வெடக்கோழி இருக்குதே, இது இன்னைக்குனா வெட்டி வறுவல் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய விஷயம் வீட்டில் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு, இப்போதைக்கு அப்டேட்டாக என்ன பண்ணுறாங்க, சில ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே நிறைய விஷயம் வந்து நடக்குது. அந்த விஷயத்தை தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட் வீடியோ நார்மலாக வந்து வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்கள தனியாக வர்றாங்களா, என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு இவன் கொண்டை போட்டு விடணும், இவன் வந்து அந்த குழந்தைக்கு கொண்டை போட்டு விடணும். ஆனால் இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுங்க இதுங்க. ஆமாம்,
நார்மலாக இந்த அண்ணன் தம்பிங்க சென்டிமெண்ட் வச்சாலே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம தமிழ் படத்துலலாம் ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணுவாங்க. ஆமாம், இவன் விட்டு கொடுப்பானா மாட்டவே மாட்டான், அவரு விட்டு கொடுக்க மாட்டார். லாஸ்ட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பணக்கார ஃபாரின் மாப்பிள்ள வந்து கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலுக்காக அடிச்சுக்கிறாங்க. பெருசானா எதுக்காக அடிச்சுப்பான்னு கண்டிப்பாக எனக்கு தெரில. உங்களுக்கு டேரக்டர், எங்கள் டேரக்டருக்கு எழுது கேட்டாலும் சிரிப்பு தான். நீங்கள் வீடியோஸை பாருங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம சொல்ல சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க. பிரேக் வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் வாங்கிட்டு இருக்குது. நான் உங்க சரணகுமார். உங்களுக்கான தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த ஆட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கான ஆட்லாம் வரும். அப்போலாம் என்ன பண்ணுவோம், இந்த குழந்தையும் அந்த தாத்தாவும் நைட் டைமில் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் திருடி தின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த மாத்திரை போட்டோடனே சரியாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் காமிப்பாங்க. அந்த ஆடை பார்த்துட்டு இங்கே ஒரு மனுஷன் வந்து குழந்தை வச்சுருக்கிற விஷயத்தெல்லாம் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல காலம் பால் பாட்டிலில் ட்ரை பண்ணார். எல்லாம் அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோஸே பாருங்கள்.
ஆசான். உங்களுக்கே தெரியும் நிறைய தமிழ் பழமொழிலாம் இருக்குது, யானைக்கும் அடிசை இருக்கும், புலிக்கும் பல்லு விழும், சிங்கத்துக்கும் வந்து நமிச்சல் எடுக்கும், இந்த மாதிரி நிறைய பழமொழிலாம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மேன் இருந்தாலும் லைட்டாக வந்து என்னென்னா ஒரு இடத்துல ஜர்க் ஆவார். அது மேபி லேடிஸ் விஷயத்தில் இருக்கலாம், எல்லா பண விஷயத்துலையாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எதுனா பசங்க விஷயத்துலையாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒருத்தர் எதில் ஜர்க் ஆயிருக்காருன்னு பாருங்கள், நல்லா ஜர்க்காக தான் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மோசமான சிட்டிலாம் இருக்குது. அதில் முக்கியமான மோசமான சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி. அது மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு நினச்சிங்களேன், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அப்புறம் எதுக்கு நீ வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்க? உங்கள் கேள்வி எனக்கு புரியுது, பட் இங்கே நடக்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு நினச்சிங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த இடத்துல நம்ம எப்படினா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணுமே, எல்லோரும் நம்மளை பார்க்கணுமேன்றதுக்காக எதனா ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைட்டாக ஜர்க் ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஊரே சேர்ந்து காரி துப்போம், அப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக ஷாம் பண்ண வர மாதிரி இருக்கும். என்னது ஹெச்சே, நீங்கள் வீடியோ பாருங்கள். அது தண்ணி குடிச்சு வர ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் வீடியோஸ் தான் வருது, உங்க வீடியோஸ் தான் வீடியோஸ். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வீடியோ அமைச்சிருக்காங்க, நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குழந்தைய வச்சு அந்த விஷயத்தை ஆரம்பித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவே குழந்தை தான். இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, பயங்கரமான சஸ்பென்ஸான ஒரு த்ரில்லிங்கான ஒரு பேய் படம் மாதிரி, ஒரு காமெடி படம் மாதிரி, கமர்ஷியல் படம் மாதிரி, அது மாதிரி எதுவுமே இல்லை. குழந்தைய வந்து லைட்டாக கேட்டு கூட விளையாடிருக்கு. எந்த கேட், கோல் கேட்லாம் கேட்கக்கூடாது, நார்மலாக வந்து வீட்டு கேட்டு கூட தான் விளையாடிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் பேசுறது அந்த வீடியோ வந்து கம்மியாக தான் வரும் பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, பொண்ணுங்களை பார்த்தோன்னே பசங்களை வந்து கழட்டி விட்டு போவான்னு சொல்லுவாங்க. அதை வந்து நேரில் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருத்தன் எட்டாவது தெருவில் ஒரு பொண்ணு ஹேன்னு சொல்லியிருக்கணும்னு இங்கேயே அவன் ஃப்ரெண்டு வந்து கழட்டி விட்டு போயினேன்ட்டான். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள். எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் சரி, வெளிநாட்டில் தாய்வான், ஜெர்மன், இட்டாலி போன்ற எந்த நாடுகள் நடந்தாலும் சரி, அதுக்கு நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்கள பற்றியும் பெருமையாக பேசுவாங்க. இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம். அந்த வகையில் ஏதோ ஒரு ஊரில் வந்து ரெண்டு குழந்தைங்க வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த வீடியோ நம்மளுக்கு அமைச்சிருக்காரு ஒருத்தர், நல்லா ஹெவியாக ஆடிட்டாங்க. ஐ திங்க் சின்ன வயசில் நான் கூட இப்படி தான் ஆடினா பாப்பேன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் பாருங்கள். நார்மலாக நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுவாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா காது குத்தில். அதுக்காகவே நம்ம வந்து 15 கிலோமீட்டராக இருந்தாலும் சைக்கிளை மெரி மெரின்னு மெரிச்சுன்னு போவோம். ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆடு வெட்டுறவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா அவருடைய கத்தி வந்து ரொம்பவே ஷார்ப் பண்ணுவோம். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கு இருக்கிற கடுப்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டுச்சுன்னு நினச்சிங்கல்ல, நெஞ்சிலிருக்கிற உங்கள் ஹார்ட் வந்து வெளியே வந்துடும். உஷாராக வந்து ஆடு வெட்டும் போது தயவு செஞ்சு உஷாராக வெட்டுங்க, இல்லைனா அந்த தாத்தாக்கு நடந்த கதி தான் உங்களுக்கும் நடக்கும்.
அப்னார்மலாக பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் கேட்கவே மாட்டாங்க என்ன சொன்னாலும். அது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த குணம் வந்து அவங்கக்கிட்ட பிடிச்சிக்குது. அது எதை பார்த்து பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்குறதில்ல. ஆனால் என்ன விளைவு இதுதான் இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அதை சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். வீடியோஸ் பாருங்கள். ஸோ நான் சிரிக்கும் போது, வெக்கப்படும் போது, கோவப்படும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து லெட்டர்லேயும் மெயிலையும் டெலிஃபோன்லேயும் சொன்னதே இல்லை. பட் இந்த குழந்தை வந்து பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். அது சட்டைக்கெல்லாம் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, தேங்க்யூ. நார்மலாக எனக்கு ரோஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அது கொடுக்க தந்தாலும் சரி, போகிறது இருந்தாலும் சரி, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா வீடியோஸும் காலி. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக அமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே ரன் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் மட்டும் கேட்க பார்க்க பார்க்கணும் பார்த்து சிரிக்காதீங்க. அதை நாங்களும் பார்த்து சிரிக்கணும்ல. அதனால் தயவு செஞ்சு அமைச்சு வைங்க. அந்த வீடியோஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் மாதிரி. Until then, it's bye from உங்கள் அன்பு நண்பன் சரவணகுமார். பாய்.